சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் சம்பத்குமார் களமிறக்கப்பட்டார். மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சி, அமமுக ஆகிய கட்சிகளும் போட்டியிட்டன. ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே முதல்வர் பழனிசாமி கணிசமான ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றார். இரண்டாவது இடத்திலிருந்த திமுக வேட்பாளர் சம்பத்குமார் எங்கேயோ எட்ட முடியாத தூரத்தில் இருந்தார். கடைசியாக திமுக வேட்பாளர் சம்பத்குமாரை விட 92,268 அதிக ஓட்டுகள் பெற்று முதல்வர் பழனிசாமி வெற்றி பெற்றார். எடப்பாடி தொகுதியில் ஏழாவது முறை போட்டியிட்ட முதல்வர் பழனிசாமி ஐந்தாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.